ஹாய், வெல்கம் டு ஜெசிரிகன் விலாக். இன்னைக்கு நம்ம கப் கேக் ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல சாஃப்ட் கேக் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த சாஃப்ட் கேக் பண்ணதுக்கு ரெடிமேட் மிக்ஸ் யூஸ் பண்ணிருப்போம், பட் இங்க நம்மளே தான் மிக்ஸ் ரெடி பண்ண போறோம். இதை செய்யறதுக்கு இப்ப நான் 2 மெஷர்மெண்ட் கப் ஒரே சைஸ்ல இருக்கிறத பார்த்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் கப்ல 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து அதை நல்லா காய்ச்சி வச்சுக்கலாம். பால் காஞ்சிட்டு இருக்கும் போதே அது கூடவே 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்து அதையும் சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலில் இப்படி வெண்ணெயை சேர்த்தா பால் தெரிஞ்சிடாதா அப்படின்ற டவுட் எனக்கு வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரலாம், அதனால நான் சொல்றேன் அது ஒன்றும் தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 2 முட்டை, மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பச்சை முட்டை வாட வராமல் இருக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு, ஆல்ரெடி மிக்ஸியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முட்டை சர்க்கரையை அதையும் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கிற அந்த பட்டரோடு சேர்ந்த பாலை எந்த சூட்டில் இருக்குதோ அதை எடுத்து அப்படியே நம்ம அதோட சேர்த்துக்கலாம். ஆற வச்சு தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை 1 கப் கேக் செய்கிற பேன் எடுத்துகிட்டு அதில் வேக்ஸ் பேப்பர் போட்டுட்டு ஒவ்வொரு கப்புலையும் 1/4 அளவுக்கு வர அளவுக்கு அந்த மாவை ஃபில் பண்ணி விட்டுலாம். இப்போ அவனை 350 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி இந்த ட்ரே அதில் வச்சுட்டு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம அவனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேக் ரொம்ப நல்லா குக் ஆகி நல்லா கிராக் விட்டு இருக்கு. இப்போது கேக்கில் டூத் பிக் விட்டு எடுக்கும்போது எதுவும் மாவு ஒட்டாமல் வரணும், அப்போ தான் கேக் நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டான 1 கப் கேக் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெசிரிகன் விலாக். பை, டேக் கேர்.